हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वांग इनके और अरुमयान रुचियान मुरुमुरु तयिर अडई दोसे एप्पडी सेय्यरदुन्नु पार्कलाम अदुक्कु पारुंगा ना इंद ओरु चिन्ना किण्णत्तुल ओरु काल लीटर अलवुक्कु तयिर एडुत्तिरुक्केन इप्पो इदु अरिसि रवा वंदु रेंडु कप एडुत्तिरुक्केन पारुंगा इंद कप्पुल रेंडु कप्पु अरिसि रवा एडुत्तिरुक्केन अदे कप्पुल अर कप तोरम पर्प ना एड़े ऊरा वे मिक्सि जार अरेचिक पारें रव पारें कुछ सुरु रवयाण अमुके दोस वो प्रिंजीपोक ना वो और स्पून पासीपर्पर ऊरा वे सैक और कपल और अर कप और अर कईपड़ अल्व एड़े पचमि चायम परियम एल नाम एचर इत रे कपल्वे इनकू कुछ टेस्ट वेणून वंगयकू सेक कार सेतकल कुछ कोल करवेपिल इंब मोदी इत रवय एपी तयर करेक पार्कल पांग इतमी और बउल मोदे नम्ब अरसि रवय सेटे अद तयरे सेतकल अंजमा और कल स्पून मंजल तूल உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம அந்த பாசி பருப்பை கழுவி அது கூடவே சேர்த்துறலாம் ரவையோட சேர்த்து அதுவும் தயிரோட சேர்த்து நல்லா ஊறிடும் இப்போ நாம துவரம் பருப்பை ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் இது ஊறுனதும் நம்ம ஜார்ல அரைச்சி இந்த தயிரில் செஞ்ச இந்த ரவையோடவே சேர்த்து இத கலந்து கரைச்சுக்கலாம் பாருங்க இது கூட வந்து இந்த மாதிரி முதல்ல இத நல்லா இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சு விட்டுருங்க முதலே நிறைய தண்ணி ஊத்திடவேண்டாம் ஒரு அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் தலற பிசைஞ்சி நொய் ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்து மட்டும் பிசைஞ்சி வெச்சிட்டீங்கன்னா போதும் அது தட்டு போட்டு நம்ம மூடி வெச்சிரலாம் நல்லா அது பாட்டுக்கு ரவை ஊறிக்கிட்டிருக்கட்டே அந்த டைம்ல நம்ம நல்லா ஊர்ன துவரம் பருப்பை எடுத்து அரைச்சி நாம இதோட சேர்த்து கலந்துக்கணும் கலந்துக்கினு தேவைப்பட்டா தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது இதுக்கு அப்பதான் அட நல்லா வரும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நான் எடுத்து இந்த மாதிரி செய்து ரெடி பண்ணி வெச்ச இதே மாதிரி இந்த வேர்க்கடலையை வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இவைகளோட நம்ம வதக்கும்போது தான் அது சேர்த்துக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கி கொட்டும்போது தான் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை அது கூட இந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம எடுத்து இந்த இதில கொட்டி கலந்துக்கினு நாம அட ஊத்திக்கணும் நான் ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணி வெச்சிருக்கேன் அந்த மாவு காட்றேன் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி பாருங்க பதத்தல இருக்கணும் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பருப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கி தாளிச்சி கொட்டி இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நாம ஒரு கடாயை அடுப்புல வெச்சிடலாம் இதுல முதல்ல கடாயில ஊத்துனாலும் ரொம்ப வட மாதிரி ஓரமெல்லாம் நல்லா செவந்து மொறுமொறு நல்ல டேஸ்டா இருக்கும் இது தோசை தவாவலியே நாம ஊத்தலாம் பாருங்க நான் கடாயில தான் முதல்ல உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன் தோசை தவால ஏதோ சாதாரணமா நம்ம எல்லாரும் ஊத்துற மாதிரி ஊத்தினாலே போதும் பாருங்க சுத்தி இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் முதலே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு மாவு இந்த மாதிரி ஊற்றி நிறவிட்டு ரொம்ப தேய்ச்சி நிறவக்கூடாது இப்போ சுத்திரும் எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் வேகட்டோடனே இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு எவ்வளோ நல்லா சிறந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஓரமல்லாமல் நல்லா மறுமறுன்னு வெந்திருக்கு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து கடாயில் இருக்கக்கூடிய தோசை இது பாருங்க திருப்பி போட்டு காட்டுற பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இன்னொன்னு நான் தோசை கல்லில் ஊத்தின தோசையும் காட்டுறேன் பாருங்க பாருங்க இது தோசை கல்லில் பக்கத்தில் இதை ஊற்றும் போது அதுவும் ஊற்றி எடுத்துட்டேன் இது தோசை கல்லில் ஊற்றி எடுத்தது உங்களுக்கு கடாயில் ஊற்றுறது எப்படி இருக்குன்னு காட்ட தான் இதில் ஊற்றி காட்டினேன் தோசை கல்லில் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக வரும் ரொம்பவும் தேய்ச்சிடவும் கூடாது அவ்வளோதாங்க ரொம்ப மொறுமொறு தோசை நம்ம
தயிர் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்போ திருப்பி போட்டு காட்டுற பாருங்க, ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து இருக்கும். பாருங்க இந்த பக்கமே எப்படி செவந்து இருக்கு பாருங்க. இது தவாவில் ஊற்றினாலும் தோசை தவாவிலையும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.